ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டாப் 4 இன்ட்ரெஸ்டிங் யூனிக் 4 ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் பற்றி தான். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபியூச்சரில் நாங்கள் போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற ஆப் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிமூவ் அன்வான்ட். இந்த ஆப்போட யூசேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எடுக்கிற பிக்கில் பக்கத்தில் எதா அன்வான்ட் ஆப்ஜெக்ட் எதாக இருந்தால் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு தான். எந்த ஒரு கரெக்ஷன் அது மட்டும் இல்லாமல் ரிமூவ் பண்ணுறதுக்கான எந்த ஒரு அடையாளமும் இருக்காது. இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸை நீங்களே பாருங்கள். இப்போ நான் கேலரியில் ஒரு இமேஜை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணதுக்கப்புறம் என்னோடய பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சேர் இருக்குது. இப்போ அதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்றதை காட்டுறேன். நீங்கள் ரிமூவ் பண்ணுறோன்னு நினைக்கிற அந்த ஆப்ஜெக்ட் மேலே க்ராப் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் க்ராப் பண்ணிவிட்டு கையை எடுத்திங்கனாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும். பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அடையாளமே இல்லாமல் ரிமூவ் ஆகிடுச்சு. இதுமாரி உங்களுக்கு தேவையான பிக்சலில் இருக்க அன்வான்ட் ஆப்ஜெக்டை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதிலே சம் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட இமேஜை எடிட் பண்ணிக்கலாம். நாம் செகண்டாக பார்க்க போகிற அப்ளிகேஷன் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சைட் பார். இந்த அப்ளிகேஷனோட யூசேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஃபேவரட் ஆப்ஸ் அண்ட் ஃபேவரட் காண்டெக்ட்ஸை நம்ம சைட் பாரில் வச்சுக்கிட்டு நமக்கு தேவைன்றப்ப ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு தான். வாங்க இதோட இன்டர்ஃபேஸை பற்றி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷன்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒன் கிளிக் கொடுத்தாலே போதும், அது சைடில் ஆட் ஆகிடும். அண்ட் தென் இதை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு தேவையான ஃபேவரட் காண்டாக்ட்ஸ், அதாவது எந்தெந்த காண்டாக்ட்ஸ்லாம் நீங்கள் அடிக்கடி கால் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காண்டாக்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஃபேவரட்டாக வச்சுக்கலாம். அதுவும் உங்களுக்கு சைட் பாரில் வந்து ஆட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா இதுவும் ஜஸ்ட் ஒன் கிளிக் பண்ணால் போதும், இதுவும் சைட் பாரில் வந்து ஆட் ஆகிடும். தென் நீங்கள் ஹோம் கொடுத்துட்டு வெளியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைடில் ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு 3 டாட்ஸ் காட்டும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ண ஃபேவரட் ஆப்ஸ் அண்ட் காண்டாக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சைட் பாரை ஷோ ஆகும். தென் இதில் மூணாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பாரில் இருக்க சிம்பிள்ஸ் எல்லாமே இருக்கும். இதையும் நீங்கள் இங்கே ஆப்ரேட் பண்ணியே இதுக்கான ஃபங்க்ஷன்ஸை நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். நம்ம தேர்டாக பார்க்க போகிற அப்ளிகேஷன் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லைவ் வாட்டர் வால்பேப்பர். இந்த ஆப் நேமுக்கு ஏற்ற மாரியே நீங்கள் ஆல்ரெடி செட் பண்ண வால்பேப்பர் மேலே ஒரு வாட்டர் ப்ளூ கலரை நீங்கள் செட் பண்ணி அது நம்ம வாட்டர் மாலிக்குள் மாரி அதை மூவ் பண்ண வச்சுக்கலாம். அதாவது நீங்கள் உங்களோட மொபைலில் லெஃப்ட் ஆர் ரைட் அல்லது ஷேக் பண்ணாலோ அந்த வாட்டர் ப்ளூ நீங்கள் ஷேக் பண்ணதுக்கு ஏற்ற மாரி அதுவும் ஷேக் ஆகும். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்னால் பேட்டரி ட்ரெயின்லாம் ஆகலை. நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் இந்த ஆப் ரொம்பவே நல்லா இருக்கு.
நம்ம ஃபைனலாக பார்க்க போகிற ஆப் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டார்க்கர். இந்த ஆப் நேம்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஆப் எதுக்குன்னு. அதாவது நீங்கள் நைட்டில் மொபைல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட பிரைட்னஸ் லெவலை கம்மி பண்ணாலும் உங்களோட மொபைலில் இருக்க ஸ்க்ரீன் ரெசல்யூஷனால் அந்த பிரைட்னஸ் கம்மியானாலும் உங்களோட கண்ணுக்கு பாதிப்பு தான். ஸோ அதனால் இந்த ஆப் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு பிரைட்னஸை உங்களோட ஹை லெவலுக்கு ஏற்ற மாரி ஃபுல்லாக குறைச்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதோட இன்டர்ஃபேஸ் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் இதில் நைட் விஷன் மோடும் கொடுத்துருக்காங்க. தென் உங்களுக்கு இந்த நாலு அப்ளிகேஷனில் எந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.